அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்கள் அதனை அவதானமாக பார்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு தொலைந்துவிட்டால் அல்லது புதிதாக விண்ணப்பித்தால் புதிதாக பெறுவதற்கு பல காலங்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் பாரிஸில் அடையாள அட்டை ஆவணங்கள் மற்றும் கடவுச்சீட்டை தொலைத்தவரை பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் முப்பத்து ஆறு வயதான பாரிஸ் தொழிலதிபர் ஒருவரின் பை திருடப்பட்டுள்ளது ரயிலில் பயணித்த போது அவரது பை திருடப்பட்டுள்ளது அந்த பைக்குள் அடையாள அட்டை ஆவணங்கள் காணப்பட்டுள்ளன அதற்கமைய அவர் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அவரது அடையாள அட்டைக்கும் விண்ணப்பித்துள்ளார் எனினும் பல மாத காத்திருப்பிற்குள் அவரது தனது கடவுச்சீட்டை பெற்றுள்ளார் என தெரிய வந்துள்ளது கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டை திருடப்பட்டதாக முறைப்பாடு செய்த போதிலும் அதனை இலகுவாக பெற முடியவில்லை எனவும் பல பயங்கள் தடைப்பட்டதாகவும் பல முறை உரிய அலுவலகங்களுக்கு சென்று திரும்பியதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்டுள்ளார் தான் உதவியற்றதாக உணர்ந்ததாகவும் இதனால் அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டுகளை ஒருபோதும் தொலைத்து விடாதீர்கள் எனவும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் தண்ணி போன்று மற்றவர்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என அவர் கூறியுள்ளார் இணையதளமூடாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் விண்ணப்பிக்கின்றனர் ஆனால் அவர்களால் சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என அவர் கூறியுள்ளார் விண்ணப்பிக்கும் இடங்களுக்கு பலமுறை சென்றாலும் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டும் பாரிசிலந்து சேவைகள் மிகவும் மந்த கதிகள் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனால் தங்கள் ஆவணங்களை அவதானமாக பாதுகாத்துக்கொள்ளுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார்